திருத்தணியில் குடிதண்ணீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு தெருவில் மற்றும் ஏரிக்கரை தெருவில் 75 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு திருத்தணி நகராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் தெருக்குழாய் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டது. இதனால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் வறண்டுவிட்டது. கடந்த 1 டிராக்டர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. கடந்த 10 மேலாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் புறவழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த திருத்தணி காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணன், நகராட்சி பொறியாளர் விஜய காமராஜ் மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பெண்களிடம் சமரசம் பேசினர். இதனையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.